என் ஃப்ரெண்டுக்கு, என் மாமா பையனுக்கு, மச்சானுக்கு இதெல்லாம் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா சென்சிட்டிவான விஷயம், நானும் சென்சிட்டிவாக தான் வச்சுருப்பேன். நிறைய பேர் எனக்கு மறுபடியும் கால் பண்ணிங்க, நான் மறந்துட்டே இருப்பேன். நான் 100 200 பேர் கால் பண்ணிங்கன்னா என்னால் எப்படி மைண்டில் வச்சுக்க முடியும்? என் மொபைலை நான் சேவ் பண்ணாவே என்னுடைய அந்த கெப்பாசிட்டி, அந்த சேவ் மெமரி கார்டுடைய சைஸே வந்து ஃபுல்லாக ஓவர்லோட் ஆகிடும். ஏன்னா யார் தான் நான் சேவ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா எனக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? டெஃபினட்டாக அதெல்லாம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் தான், அது என்கிட்ட தான் இருக்கும். ஒரு சில பீப்புளெலாம் ரொம்ப பயப்படுவாங்க, அவங்க பேர் சொல்லாமல் நான் இஷ்யூஸை மட்டும், இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்குங்க, இது வந்து பிரச்சனை இல்லை, இதை நான் ஏற்கனவே நான் ட்ரையல் பார்த்தாச்சு, அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்யூஷனாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் நேம் வந்து பெரும்பாலும் நான் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன், அது எல்லாம் எனக்கு க்ளோஸ் அவுட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெரியும். ஸோ ரைட் நவ் 3 பீப்புள் வாட்சிங் மை வீடியோ, ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு வந்து இன்னும் வாட்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எவ்வளோ எவ்வளோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன், அதாவது ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ், அது எப்பயோ வந்துருச்சு, ஆதி காலத்துலேயே எனக்கு வந்துருச்சு. அதுலேருந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் நீங்களாம் எனக்கு கை கொடுத்ததுனால எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குயிக்காக எனக்கு வந்துருச்சு. இப்போது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே 4000 வாட்சவர்ஸ் வந்து நம்ம சேனல் ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணாங்க, ரீச் பண்ணால் தான் யூடியூப் வந்து, யூடியூப்பில் ஒரு பர்சன் வந்து எனக்கு அசைன் பண்ணுவாங்க, நான் அப்ளை பண்ணணும் மானிட்டைசேஷனுக்கு, எனக்கு அமௌண்ட் வரத்துக்கு நான் அப்ளை பண்ணணும். நான் அப்ளை பண்ணேன்னா அவங்க வந்து என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் மேனுவலாக ரிவ்யூ பண்ணுவாங்க. ராம் வந்து அவருடைய ஓன் கண்டென்ட் தான் போடுறாரா, இல்லையா வேறு யாராவது கண்டென்ட்டை போடுறாரா, இல்லை வேறு ஏதாவது சினிமா வீடியோஸ் போடுறாரா, வேறு யாருடைய நாலேஜ் எடுத்து போடுறாரா அப்படின்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி எனக்கு வந்து ஆட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஆட் ரிலீஸ் ஆகுது, இருந்தாலும் அதுக்கான அமௌண்ட்லாம் வந்து யூடியூப் தான் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நியூ பாலிசி கொண்டு வந்துட்டாங்க, நான் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்மை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனால அவங்க என்னுடைய வீடியோஸை ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு என்னுடைய ஆடை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மெமரி வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு சேனல் மாதிரி தான், இது ஒரு வாட் சன் டிவி விஜய் டிவி மாதிரி தான். மேபி ஆடியன்ஸ் வந்து கம்மி, பட் டென்சிட்டி வந்து அதிகம் இந்த சேனலில். நீங்கள் விஜய் டிவிலையோ இல்லை வந்து சன் டிவிலையோ வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி பண்ண முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கான திங்ஸை பற்றி மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப். அதனால தான் யூடியூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார் கையிலும் மொபைல் இருக்குது, மொபைல் இருக்கிறதுனால தான் இந்த யூடியூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் மூலிமா செலக்டான ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆடை மட்டும் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ ஒரு வயசானவங்க ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் வந்து டெலிவரி பண்ணுற ஆட் வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு யங் பீப்புள் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் இல்லை ஃபேஸ்புக் அதோடைய ஆட் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி என்னோடய வீடியோவுடைய கண்டென்ட்டை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் யூடியூபுடைய பிக் சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ எனிவே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டினியூஸான சப்போர்ட் கொடுங்க. ப்ளீஸ் ஷேர் மை வீடியோ, சப்ஸ்கிரைப் மை வீடியோ ஆல்வேஸ். நிறைய பேருக்கு வந்து நான் வந்து ரொம்ப க்ளோஸான சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், க்ளோஸாகவும் நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதே வந்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிட்டே, பட் ஜென்யூனாக என்கிட்ட சொல்லுங்கள், நானும் ஜென்யூனாக இருக்கேன், நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா இன்னொரு ஃபோன் கால் மூலியம் தான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் இல்லையா. நீங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறதோ நான் நம்பி தான் ஆகணும். ஏன்னா நான் நம்பினா தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவான சொல்யூஷன் கொடுக்கணும். என்னையும் ஒரு வீடியோவை பார்த்துட்டு என்னை நம்பி நீங்கள் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு மைண்டு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற தோணுமே தவிர, இவர் கரெக்டான பர்சனா, இவர் வந்து இவருக்கு தான் கேட்குறாரா, இவர் ஃப்ரெண்டுக்கு கேட்குறாரா, வேறு யாருக்காவது கேட்குறாரா அப்படின்ற மைண்டு வந்து எனக்கு தோணாது. ஸோ அதே தான் தி சேம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யுவர் சைட் ஆஸ் வெல். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இப்போ நம்ம லைவில் வந்து யூடியூபோட ஆப்லேயே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் செட்டிங்ஸ்லாம் பார்த்து எப்படி இதை வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பை திருப்புறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து வந்துடுவேன், இப்படியும் சர்ச் பண்ணி வந்துடுவேன். ஓகேங்களா? ஓகே, ஹாப்பி சண்டே, ஹாப்பி மண்டே. ஹாப்பியோடு வந்து மண்டே வந்து ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் வீடியோஸ் போட நான் தயாராக இருக்கேன். பட் ஷேர் மை வீடியோஸ், சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. பை பை.